நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விஸ்டம் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். விவிலிய முழக்கம். பிப்ரவரி மாதம் 11 தேதி, ஆண்டின் பொது காலம், 5 வாரம், வியாழக்கிழமை. இன்று தாய் திருச்சபை லூர்து அன்னையினுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. மார்க்கு நற்செய்தி 7 அதிகாரம், இறை வார்த்தைகள் 24 தொடங்கி 30 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு தீர் பகுதிக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டுனுள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தைச் சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருப்பதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எசாயா புத்தகம் 55 அதிகாரம் 8 இறைவசனத்துல ஆண்டவர் சொல்லுவாரு, என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணிலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்திருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும், உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமானவர்களே, புனித லூர்து அன்னையினுடைய திருவிழா வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிற இந்த வேளையில நான் படித்த அந்த இறை வார்த்தை எசாயா புத்தகம் 55 அதிகாரம் 8-9 இறைவசனங்கள். அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் மிகவும் உண்மையானவை. கடவுள் ரொம்ப வித்தியாசமானவர். இன்னைக்கு நற்செய்தி பகுதியோடு கடவுளுடைய காட்சிகள் எல்லாம், அன்னை மரியாளுடைய காட்சிகள், குறிப்பாக அன்னை மரியா லூர்து நகர்ல காட்சி கொடுக்கும் போதும் சரி, பாத்திமாவில காட்சி கொடுக்கும் போதும் சரி, வேளாங்கண்ணியில காட்சி கொடுக்கும் போதும் சரி, யாருக்கு காட்சி கொடுக்குறாங்க தெரியுமா? எல்லாமே சின்ன 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 பொடி சின்ன பிள்ளைங்கள் தான். லூர்து நகர்ல காட்சி கொடுக்கப்பட்ட பொழுது அவ்வளோ பெரிய உலகத்தினுடைய மிக உன்னதமான செய்திய அந்த சின்ன பொண்ணு வழியா தான் உலகத்திற்கு சொல்லுகிறார்கள். அதுபோல பாத்திமாவில் காட்சி கொடுக்கும்போது 3 அவங்க குட்டி பசங்க தான், பெரிய ஆட்கள் கிடையாது, குட்டி பசங்க தான். உலகத்தினுடைய மிகப்பெரிய செய்தி அவர்கள் வழியாக உலகத்திற்கு சொல்லப்பட்டது. வேளாங்கண்ணியில காட்சி கொடுக்கும்போதும் பால் காரச்சிறுவன், மோர்க்காரச்சிறுவன். அதுக்கப்புறம்தான் கடைசியில அந்த போர்த்துகீசிய மாலுமிகள். ஆனால் பால்காரசிறுவன் மோர்க்காரசிறுவன் தான் நேரடியா மாதாவிட்ட பேசி அந்த ஆசிர்வாதத்தை, அவங்களுடைய அந்த 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 காட்சியினுடைய உண்மை பொருள் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இதுதான் கடவுள் ரொம்ப வித்தியாசமானவர். இன்னைக்கு நற்செய்தி பகுதி சில நேரங்கள்ல தவறாக புரிந்து கொள்ளப்படலாம். ஆண்டவர் இயேசு கிரேக்க பெண்ணை பார்த்து நாயின்னு சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி புரிந்து கொள்ளப்படலாம். இல்ல, அன்னைக்கு இருந்த யூத மனநிலை, அன்னைக்கு இருந்த தலைவர்களுடைய மனநிலை, இன்னைக்கு இருக்கிற உயர்ந்த சாதின்னு சொல்லப்படுற, அல்லது அது நாங்க பெரியவங்கன்னு சொல்லப்படுற, நாங்கள் பணக்காரர்கள்னு சொல்லப்படுறவங்க மனநிலையாக கூட இருக்கலாம். அதைத்தான் இயேசு இன்னைக்கு சொல்றாரு, நீங்க எப்படி நினைச்சாலும் பரவாயில்ல, நான் செய்ய வேண்டியதை பிறருக்கு செய்வேன். அதுதான் அந்த குழந்தையை அவர் குணமாக்குறாரு.
இயேசுவினுடைய அந்த வாழ்க்கை வரலாற்றை நல்லா வாசிச்சு பார்த்தோம்னா, இயேசுவிடமிருந்து பெரிய பெரிய ஆசீர்வாதங்களையும் நல்ல நல்ல வார்த்தைகளையும் பெற்று கொண்டவர்கள் யூதர்கள் அல்ல, அந்த சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அல்ல. இன்னைக்கு மார்க்க நற்செய்தியில வாசிச்சத லூக்கா நற்செய்தியில எடுத்து வாசிச்சோம்னா, அம்மா உன்னுடைய நம்பிக்கை பெரிது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி நம்ம நன்மை வாங்கும் போது, அண்டவரே நீர் என்னுள்ளத்தில் எழுந்து எழுதிவர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் என் ஆன்மா குணமடையும் சொல்றமல்ல, அந்த ஜெபன் நூற்றுப தலைவனுடைய ஜெபம். அவன் யூதன் கிடையாது. அதாவது நம்ம வாழ்க்கையில பெரியவங்க பெருசா என்னமோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னு நினைச்சிட்டோம். இயேசு மிகச்சாதாரணமானவர். இயேசு செய்ய நினைக்கிறது மிகச்சாதாரணமா செஞ்சுட்டு போயிடுவாரு. மிக 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 உலகத்துல கடைக்கோடியில் இருக்கிறவனை தூக்கிதான் மேல கொண்டு வந்து நிறுத்துவது. அன்னைமரியாளுடைய பாடல் அதுதான். அன்னைமரியாளுடைய பாடலை நான்மா ஆண்டு வரை போற்றி பெருமைப்படுத்துகிறதுன்னு பாடுவாங்களே, அந்த அந்த அன்னைமரியாளுடைய அந்த மகிழ்ச்சி பாடல் எடுத்து வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும், உயர்ந்தவர்களை தாழ்த்தினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார். மேடு பள்ளங்கள் மேடுகள் பள்ளங்களாக மாறுச்சு, பள்ளங்கள் உயர்ந்தன. ஆண்டவர் வித்தியாசமானவர். ரொம்ப எளிமையா யோசிச்சு பாருங்க. கடவுளை இயேசுவை ரொம்ப 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 காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். இயேசுவை ஏதோ பெரிய அற்புதவாதியாகவும், இயேசுவை ஏதோ ஒரு மத தலைவராகவும் மாற்றி அவரை ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிட்டோம். உண்மையா சொல்ல போனா இல்ல, அவர் ஊருக்குள்ள இருக்கிறவர், அவர் வீட்டுக்குள் இருப்பவர், அவர் வீதிகளில் நடந்தவர், அவங்க யாரெல்லாம் தேவைன்னு இருந்தாங்களோ அவங்க கூட தான் இருந்தார். மலைகள், காடுகள், வயலு, அதுக்கப்புறம் கடல், மணல், அதுக்கப்புறம் பாலைவனம். இயேசு பயணிக்காத இடங்கள் இல்லை. எல்லா பக்கமும் ரொம்ப சிம்பிளா இருக்குது. எருசலேம் நகரத்துக்கு எல்லாம் கடைசி நேரத்துல தான் வர்றாரு, சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாடி. அதுக்கு முன்னாடி கலிலேயாவில் நடக்கிறாரு, தெக்காப்போலியில நடக்கிறாரு. ஒதுக்கப்பட்ட ஊர்ல இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட சமாரிய பகுதிக்கு அடிக்கடி உள்ள போயிட்டு வர்றாரு. அதுதான் இயேசுவினுடைய பயணம், அதுதான் இயேசுவினுடைய எண்ணம், அதுதான் அன்னையும் தன்னுடைய வாழ்க்கையில பிரதிபலித்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முயற்சி செய்வோம். ஜெபிப்போம். அன்பே ஒருவன் ஆண்டவரே, உம்முடைய எண்ணங்கள் எங்களுடைய எண்ணங்களைப் போல குறுகலான எண்ணங்கள் அல்ல. நீர் வித்தியாசமானவர் ஆண்டவரே, நீர் மிக 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 வித்தியாசமானவர். உம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இயேசு மனநிலை, இயேசுவினுடைய அதே மனநிலையில நாங்கள் வளர்வதற்கு எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாரும். பவுலடியார் சொல்றது போல, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலை உங்களிலும் இருக்க வேண்டும் என்று வழிகிறேன். பிலிப்பியர் கடிதத்தில் அவர் சொல்வது போல, கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த அதே மனநிலையில நாங்கள் வளர்வதற்கு அதற்கான ஆசீர்வாதத்தை தந்து வழிநடத்தும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.